ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ய சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி போண்டா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முள்ளங்கியோட மேல் தோலெல்லாம் எடுத்துடலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்து மேலுள்ள தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ நம்ம வந்து சின்ன பல்லில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக சின்ன பல்லாக பார்த்து சீவிக்கோங்க. முள்ளங்கி வந்து சீவியாச்சு, முத்தாத முள்ளங்கியாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுலேயே நான் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடல மாவு 150 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை இப்போ கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு. தண்ணி ஊற்ற தேவையில்ல, முள்ளங்கிலே தேவையான அளவு தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா இது மாதிரி கையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க, தண்ணி ஊற்ற தேவையில்ல. மாவு நல்லா கலந்தாச்சு, இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.